அனைவருக்கும் வணக்கம். செல்கள் பல்வேறு வகையான மாலிக்யூல்ஸ் கொண்டன. ஒரு உலர்ந்த செல்லின் 90% எடை வெறும் 4 வகையான மாலிக்யூல்ஸ்களால் ஆயின. இவை பெரியதாகவும் கனமாகவும் மேலும் சில சிறிய மாலிக்யூல்ஸ் ஒரு சங்கிலி தொடராகவும் தெரிகின்ற காரணத்தினால் இவற்றை மேக்ரோ மாலிக்யூல்ஸ் என்று அழைக்கிறோம். இந்த மேக்ரோ மாலிக்யூல்ஸ் நியூக்ளிக் ஆசிட்ஸ், புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் லிபிட்ஸ். இதில் நாம் நியூக்ளிக் ஆசிட்ஸ் மற்றும் புரோட்டீன்ஸ் பற்றி விவாதிக்கப் போகிறோம். டிஎன்ஏ நியூக்ளிக் அமிலம் ஆகும். நியூக்ளியஸில் உள்ள மரபுப்பொருள் குரோமோசோம் என்று அழைக்கப்படுகிறது. இவை முக்கியமாக டிஎன்ஏகளால் ஆயின. இது முதலில் ஒரு நியூக்ளியஸில் காணப்பட்டதால் நியூக்ளிக் அமிலம் என பெயரிடப்பட்டது. ஒரு பாக்டீரியாவிலிருந்து ஒரு மனிதன் வரை ஒவ்வொரு உயிரினத்திலும் டிஎன்ஏவின் மாலிக்யூல்ஸ் காணப்படுகின்றன. டிஎன்ஏ மாஸ்டர் மாலிக்யூல் ஆக செயல்படுகிறது. செயல்பாடு, வளர்ச்சி மற்றும் ஒரு செல்லின் பிரிவு ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. இது எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பற்றி அடுத்த சில பதிப்பில் விவாதிப்போம். இந்த மாஸ்டர் மாலிக்யூல் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? டிஎன்ஏ அனைத்து உயிரினங்களிலும் ஒரே அமைப்பை கொண்டுள்ளது. 1953 ஆண்டில் வாட்சன் மற்றும் கிரிக் ஆகியோர் இவ்வமைப்புக்கு ஓர் உருப்படிவத்தை வழங்கினார். இந்த உருப்படிவத்தில் 2 காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட்ஸ் ஒரு துருவத்தை சுற்றி காணப்பட்டது. இந்த அமைப்பு டபுள் ஹெலிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு நெகிழ்வான முறுக்கப்பட்ட ஏணிக்கு ஒப்பிலாடும். நியூக்ளியோடைட் கோர்வைகள் டிஎன்ஏவில் காணப்படுகின்றன. ஒவ்வொரு நியூக்ளியோடைடுக்கும் ஒரு நைட்ரஜன் அடித்தளம், சுகர் மாலிக்யூல் மற்றும் ஃபாஸ்பேட் குழு உள்ளது. டிஎன்ஏவில் காணப்படுகின்ற நைட்ரஜன் அடித்தளம் ஏ, டி, ஜி, சி ஆகும். ஏ ஜி பியூரின்கள் மற்றும் டி சி பிரிமிடின் எனப்படும். டிஎன்ஏவுக்குள் ஒரு சங்கிலியில் நியூக்ளியோடைட்கள் அமைந்துள்ளன. டிஎன்ஏவின் 2 இழைகள் ஒரு ஏணியின் 2 தூண்களாக கருதப்படுகின்றன. ஒவ்வொரு தூணிலும் ஒரு சுகர் மாலிக்யூல் மற்றும் ஒரு ஃபாஸ்போரிக் அமிலம் மாறி மாறி அமைந்துள்ளது. ஏணியின் படி ஒவ்வொன்றிலும் நைட்ரஜனஸ் பேஸ் பேர்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட்களால் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தூணின் ஏ அதாவது அடினைன் மற்றொரு தூணின் டி அதாவது தைமைன் உடன் சேரும். அதேபோல ஜி குவானைன் மற்றொரு தூணின் சி சைட்டோசைன் உடன் பிணைக்கப்படும். எப்படி ஒரு தொலைபேசி எண் 0 முதல் 9 வரை எண்களின் சரம் ஆகுமோ அதேபோல டிஎன்ஏ நியூக்ளியோடைட்ஸ்களின் சரமாகும். இது மரபணு குறியீடாக குறிப்பிடப்படுகிறது. ஒரு மனிதன் உள்ளே சுமார் 100 கோடி நியூக்ளியோடைட்ஸ் உள்ளது. டிஎன்ஏ மூலக்கூறு குறியீட்டின் பல்வேறு பிரிவுகள் மரபணுக்கள். இந்த மரபணுக்கள் உயிரணுக்களின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகின்றன. எப்படி? நாம் அதை விரைவில் விவாதிப்போம். ஆர்என்ஏ இது உயிரணுவில் காணப்படும் மற்றொரு முக்கியமான நியூக்ளிக் அமிலம் ஆகும். 1890 ஆண்டிற்கு பிறகுதான் ஆர்என்ஏ டிஎன்ஏவிலிருந்து வேறுபட்டதாக கண்டறியப்பட்டது. இந்த மாலிக்யூல் புரோட்டீன்ஸ் உற்பத்தியில் முக்கிய பங்கு பெற்று வருவதாக பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆர்என்ஏ மாலிக்யூல்ஸ் எப்படி இருக்கும்? அதன் கூறுகள் டிஎன்ஏவை போலவே இருக்கும். ஆர்என்ஏ ஒரு நியூக்ளியோடைட், ஒரு நைட்ரஜன் அடித்தளம், ஒரு சுகர் மாலிக்யூல் டிஎன்ஏவை விட சற்று வேறுபட்டது மற்றும் ஒரு ஃபாஸ்போரிக் ஆசிட் ஆகியவற்றை கொண்டுள்ளது. ஏ, யூ, ஜி, சி ஆகியவை ஆர்என்ஏவில் உள்ள 4 நைட்ரஜன் அடித்தளம் ஆகும். டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ இடையே உள்ள 2 பிரதான வேறுபாடுகள் என்னவென்றால், ஆர்என்ஏவில் உள்ள சுகர் மாலிக்யூல் டிஎன்ஏவில் உள்ளதை விட மேலும் எதிர்வினை ஆகும் மற்றும் டி மற்றும் யூ ஆகியவை டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ ஆகியவற்றின் முறையே. இதுவரை ஐஜெம் குழுவிலிருந்து நன்றி.